ரகசிய ஒற்றன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக வரலாற்றிலேயே ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சி போராட்டம் பண்ணி ஒரு காமெடியை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு முகசுளிப்பையும் கோபத்தையும் திமுக இன்றைய தினம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சி, 30 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாலும், யதார்த்தமா பார்த்தா நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்த ஒரு கவுன்சிலரையும் திமுக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருக்கு எதிராக கிட்டத்தட்ட 160க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை கொண்ட ஆளும் கட்சி, லோக்சபா ராஜ்யசபாக்களை சேர்த்தா கிட்டத்தட்ட 40 எம்பிக்களை பெற்ற ஒரு கட்சி போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது உலக வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விடயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம ரொம்பவே சிரிக்கக்கூடிய ஒரு விடயமா தான் பார்க்கப்படுது. இப்படி ஒரு காமெடி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி கோவையில நடத்திய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாநாடு போலயே, மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட கொங்கு மண்டலத்தையே அதிர வைக்கிற மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அதுவும் இல்லாம இஸ்லாமியர்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு தலைவனா சீமான் இப்போ பார்க்கப்படுறாரு. இங்க மற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் மற்ற அமைப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு விடயத்துக்காக போராடுவாங்க, ஒரு வாட்டி போராடுவாங்க, ரெண்டு வாட்டி போராடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அதை சாதித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டே இருக்காங்க. சென்னையில போராடினாங்க, அடுத்து கோயம்புத்தூர்ல இப்ப போராடி இருக்காங்க, நாளை மறுநாள் நாகப்பட்டினத்துல போராட போறாங்க, அடுத்து திருநெல்வேலியில போராட போறாங்க, அதன் பிறகு ராமநாதபுரத்துல போராட போறாங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியா ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுறாங்க அப்படிங்கும்போது, இது இஸ்லாமியர்கள் மத்தியில சீமானுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை ரொம்பவே அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, திமுக இந்த விடயத்துல ஆட்சியில இருந்தும் முடிவெடுக்க முடியாம இருக்கிறது அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அதுக்காக போராடக்கூடிய சீமானை எதிர்த்து இவர்கள் தொடர்ந்து தாக்குறதும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இடையூறு பண்றதுமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முகம் சுழிப்பையும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் தான் இஸ்லாமியர்களுக்கு திமுக மேல ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு ஒரு கீழ்த்தரமான வேலையை தான் திமுகவினர் செய்துட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இதை சாதாரணமா பொதுமக்களா பாக்குறவங்களுக்கே இதை பார்க்கும்போது ரொம்பவே முகம் சுழிக்கிற வகையில தான் இருக்கு. தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள் கூட திமுகவினரின் செயல்களை பார்த்து கழுவித ஊத்திட்டு தான் இருக்காங்க. இந்திய அளவில் நேஷனல் மீடியாஸ்லயும் இந்த விடயங்கள்லாம் பேசப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அரசியல் சதுரங்கத்துல சீமானோட ஆட்டம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிட்டே வருது. அவர் மிகப்பெரிய ஒரு போராளியா தன்னை நிலைநிறுத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம மக்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு தலைவராகவும் வளர்ந்துட்டு வருது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இனி வர நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுது. நன்றி, வணக்கம்.